உங்கள் வேந்த டிவியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வரும் செவ்வாய். என்னோட பேரு கபாலி செல்வன். எக்ஸாக்ட்லி 20 இயர்ஸ்க்கு அப்புறமா அடுத்த படம் டைரக்ட் பண்றேன். உள்ள என்ட்ரி ஆனது நான் ரஜினி சார் தான் வந்துட்டு வரும் அப்படின்ற ஒரு ஃபீல் கூட வந்துச்சு எனக்கு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் சொன்னீங்க வெளியே போய் சொல்லிட்டாதீங்க, நானும் அடி வாங்க வேண்டியதான். ரஜினி சாரோட பர்த்டே வச்சு ஒரு டைட்டில் 12/12/1950. காலை 8:30 திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர் செல்வா தன் திரைப்பட அனுபவங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளும் செல்வாவுடன் சிறப்பு நேர்காணல். வெறும் மொழியை மட்டுமே வைத்து தேசத்தை ஆளக்கூடிய சக்தி படைத்த தமிழா, அவன் ஹிந்தி படிச்சா பாணிபுரி தாண்டா விப்பான், நீ ஹிந்தி படிச்சா இந்தியாவையே ஆளுவடா. இதை படித்தால் பணம், இதை படித்தால் வேலை என்பதை விட்டுவிட்டு எதை படித்தால் வாழ்க்கை என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. 30 கேமராக்கள், 13 ஆசிரியர்கள், 500 மாணவர்கள், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, 365 நாட்கள் ஒரு தலைமுறையின் போராட்டம். தமிழகத்தில் தமிழ் வழியில் தான் படிக்க வேண்டும், தாய்மொழி கல்விதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இயற்றி பாருங்கள். 10 ஆண்டுகள் கழித்து இணையத்தை தட்டி பாருங்கள், உலகத்தின் சிறந்த கல்வி முறை தமிழகத்தின் கல்வி முறை என்று உங்களுடைய இணையம் பேசும். காலை 9 மணிக்கு உரத்த சிந்தனையாளர் சபரிமாலா ஜெயகாந்தன் தலைமையில் நடந்த சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். ஒரு மிடில் ஏஜ் மென்னை வந்து பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஜிஎஸ்டி மக்களோட நலனுக்காக தான் அமல்படுத்தப்பட்டது. மக்களோட நலனுக்கு ஓகே, சினிமா பொறுத்த வரைக்கும் கார்த்திக் அடுத்த ஒரு மூவில ஹீரோவா பண்ண போறாரு, அண்ட் அவரோட ஜோடி நம்மளோட ஓவியா. டைரக்டர் கிட்ட கேட்க கூடாத ஒரு கேள்வி. காலை 10 மணிக்கு துருவங்கள் 16 படத்தின் இயக்குனர் கார்த்திக் நரேன் திரையுலகை தன் பறந்துபட்ட பார்வையால் நேசிக்கும் கலகலப்பான துருவங்கள் 1000. சிங்கர் வந்து நான் சின்ன வயசுல 4 வயசு இருக்கும்போது ரேமான் சார் என்ன பாட வச்சிட்டாங்க. எனக்கு அது அதனுடைய நினைவுகள் எதுவுமே ஞாபகம் இல்லை, அப்படியே சிங்கர் ஆக்கிட்டாங்க. காலை 11 மணிக்கு இசையமைப்பாளராய் திரையில் கால்பதித்து முன்னணி நாயகனாய் வலம் பெறும் இளம் நடிகர் ஜி வி பிரகாஷ் தன் கலை பயணத்தை நேயர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பிரகாச நாயகன். பீச்ல ஒரு சிலர் வந்து கசம் மசாலா பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தண்ணி நிக்க வச்சு சுடணும். பொது இடத்துல வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க, அவங்களெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம்? காலை 11:30 எதை சுதந்திரமாக நினைக்கிறார்கள் என்பதை பொதுமக்களிடமே கேட்டு அறிந்த கலகலப்பான நிகழ்ச்சி எனக்கு கிடைத்த சுதந்திரம். யாருடா நீ? அவன் சம்பந்தப்பட்டவங்களை நான் சந்திச்சிட்டேன்னா அவன் அப்பாவுக்கே 2 மூட்டை போடுறேன். அப்பா கொலகாரனும் இல்ல, குற்றவாளியும் இல்ல. மதங்களை விட என்ன தொலைச்சவங்களை தேடிட்டு இருந்தவ, ஐ லவ் யூ, அவங்க கிடைச்சால என்ன திருப்பி கொடுத்துட மாட்டா. மதியம் 1 மணிக்கு ஹரிஷ் கல்யாண், உத்ரா, ஹரிராஜ் மற்றும் பலர் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம் அரிது அரிது. 4 பெண்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து நல்லா வாரி கொட்டிக்கும் வந்திருக்காங்க. மதியம்
மாலை 4:30 மணிக்கு அதிகம் சாப்பிடுவது யார் என்ற போட்டியில் வேந்தர் டிவியின் பெண் தொகுப்பாளர்களை கலாய்க்கும் அசத்தலான நிகழ்ச்சி சாப்பாட்டு ராமன்.